தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இன்று ஊரடங்கு அதிகாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மாநிலத்தில் பல புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்தும் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றி கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைக்குமாறும் தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகளின்படி மாநிலத்தில் உள்ள திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் கேளிக்கை கூடங்கள் அனைத்து மது கூடங்கள் கூட்ட அரங்குகள் பெரிய அரங்குகள் இயங்க அனுமதி கிடையாது அதேபோல பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் இயங்கவும் அனுமதி இல்லை மேலும் சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்களும் சலூன்களும் இயங்க அனுமதி இல்லை மளிகை காய்கறி கடைகள் இதர அனைத்து கடைகளும் உரிய கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி வழங்க போல செயல்படலாம் பல சரக்கு மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் பெரிய கடைகள் குளிர்சாதன வசதியின்றி இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த கடைகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி கிடையாது அதே நேரம் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவை மட்டும் அனுமதி உண்டு அனைத்து மின்வணிக சேவைகள் அதாவது இ காமர்ஸ் வரையறுக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுடன் மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தொடரும் அதாவது தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் தொடர்ந்து இயங்கும் அதே நேரத்தில் பேருந்துகளின் இருக்கைகளில் மட்டுமே பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி உண்டு பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகள் மட்டுமே பயணம் செய்யலாம் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகள் மட்டுமே பயணம் செய்யலாம் மாநிலத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி கிடையாது மதம் சார்ந்த திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர் அல்லது இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரிடம் அனுமதி பெற்றிருந்தால் அல்லது முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்திருந்தால் மட்டுமே ஐம்பது நபர்கள் பங்கேற்புடன் நடத்த அனுமதி வழங்கப்படும் மாநிலத்தில் புதியதாக கூட முழுக்கோ அல்லது திருவிழாவோ நடத்த அனுமதி கிடையாது மேலும் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு ஐம்பது நபர்களுக்கு மேல் பங்கேற்க கூடாது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் இருபத்தி ஐந்து நபர்களுக்கு மேல் பங்கேற்க முடியாது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் குறைந்தபட்சமாக ஐம்பது சதவீத பணியாளர்கள் வீட்டிலிருந்தே கண்டிப்பாக பணிபுரிய வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை தவிர்த்து ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வரும் நபர்கள் இ சேவை சாரி இ பாஸ் தளத்தில் முன்பதிவு செய்வது கட்டாயம் அதேபோல வெளிநாட்டிலிருந்து விமானம் மூலம் கப்பல் மூலமாக வருபவர்களுக்கும் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்